ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு டிண்டு இல்லை, திரும்ப என் கூட ஓப்பனிங் சொல்கிறதுக்கு. டிண்டு தூங்கியாச்சு, டைம் வந்து 8:15 கிட்ட ஆகுது. இன்னைக்கு வந்து ரெசிபிஸ் எதுவும் இல்லை, ஏன்னா டின்னர் பண்ணுறது எடுக்கலாம்னு நினச்சேன். அப்புறம் மதியானம் உள்ள சாப்பாடு மிச்சம் இருந்துச்சு, அதையே நாங்கள் சாப்பிட்டுட்டோம். அதனால ஆர்கனைசேஷன், கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் காட்டலாம் இந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ரீசெண்டாக ஒமேகா எக்ஸ்க்ளூசிவ் ஷாப்பிங் ஹால் பார்த்துருப்பீங்க, ஸோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு அரேஞ்ச் பண்ண போகிறேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். முடிஞ்சால் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணுறேன். அது முடிச்சுட்டு இன்றைக்கி என்னென்னா முக்கியமாக ரியாக்ஷன் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். இன்றைக்கி எபிசோட் மாஸ்டர் ஷெஃப் எபிசோட் பார்த்துட்டு இன்றைக்குள்ள எபிசோட் வந்து கண்டிப்பாக எனக்கு ரொம்ப எமோஷ்னலான ஒன்று. நான் அது பார்க்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ண போகிறேன் இப்போ கூடன்னு எனக்கு தெரியலை. அந்த இடத்துல அன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப ட்ரை பண்ணேன் கண்ட்ரோல் பண்ணணும், எமோஷ்னல் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஒரு சில பிரேக் டவுன் ஆச்சு. என்னோட கண்ட்ரோலை மீறி நான் லைட்டாக அழுதுருப்பேன். ஸோ அந்த ஷோ தான் இன்னைக்கு. ஸோ கண்டிப்பாக எங்களோட எக்ஸ்பிரஷன் நான் கேப்சர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கவுண்டர் டாப்பில் இருக்கிற எல்லாமே எடுத்துகிட்டு லைட்டாக வந்து தொடச்சிட போகிறேன். அப்போ கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே, யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தீங்க அக்கா அஞ்சரை பெட்டி பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக அஞ்சரை. ஆக்சுவலி நான் ஏன் சுத்துறேன்னா இங்கே தான் லைட்டிங் நல்லாயிருக்கும். சரி, அஞ்சரை பெட்டி வந்து உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ வந்து நீங்கள் நிறைய அஞ்சரை பெட்டி தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு. கரெக்டு, ஆக்சுவலி அழகாக இருக்குன்னு நான் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது, ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு இருக்க வேண்டாம், மொத்தமாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெஷ்னஸ் பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுறது தான், என்ன தான் டைட்டாக ஏர் டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணாலும், அதாவது சாரி இதில் ஸ்டோர் பண்ணாலும் அது மாதிரி ஸ்டோர் பண்ணுற மாதிரி வராது. பட் பரவாயில்ல, எனக்கு எதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிட்டா நமக்கு வந்து ஓகே சாட்டிஸ்ஃபைட் ஆகும்ல, அப்படி தான் நான் இருக்கேன். ஸோ இதில் வந்து அந்த தாளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பேன், இதில் வந்து மசாலா ஐட்டம்லாம் போட்டு வச்சுருப்பேன். ஸோ இது ரெண்டு தான் இப்போதைக்கு மேஜரான மசாலா டப்பா நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. அடுத்து இந்த மஷ்ரூம் செட்டும் அதே மாதிரி தான். நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், 3 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து அந்த காஞ்ச மிளகா, காஷ்மீரி மிளகாய் இதெல்லாம் போட்டு, அப்புறம் கல்லுப்பு இது போட்டு வைக்கிறதுக்கு எனக்கு இது ரொம்பவே வசதியாயிடுச்சு, அதனால் அதுவும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ எல்லாம் எடுத்தாச்சும் ஒரு தொட தொடச்சிருப்போம். ஆக்சுவலி உங்களுக்கு பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்கிற மாதிரி தெரியும், அந்த திங்ஸ் எல்லாம் இருந்ததுனால நம்ம டெய்லி துடைக்கும் போது இங்கே தானே துடைப்போம். ஸோ இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு. ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, சுனி வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டான். ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்கு, ஸோ அதனால் நம்ம வந்து டேபிள் ஃபேன் வைக்கணும். டிஷ்யூ பேப்பர் லைன் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த இதுலேயும் வந்து டிஷ்யூ பேப்பர் லைன் பண்ணி வச்சேன். அது பிளாஸ்டிக் எதுவாக இருந்தாலும் ஓகே தான், எண்ணெய் பாட்டில் வைக்கும்போது கண்டிப்பாக வந்து லீக் ஆகும், என்ன தான் நம்ம மெயின்டைன் பண்ணாலும். அப்போ வந்து பிசு பிசுன்னு ஒட்டும், நமக்கு மெயின்டைன் பண்ணுற கஷ்டமாக இருக்கும். டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டோன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ விரிச்சாச்சு. அழகாக செட் ஆயிடுச்சுல்ல, க்ளீன் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப ரீஃபில் பண்ணி வைக்கணும் எல்லாமே. இப்போ ஓரளவுக்கு கவுண்டர் டாப் வந்து ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த ஓரத்தில் வந்து என்னோடய மஷ்ரூம் கண்டெய்னர் வச்சுருக்கேன். இதில் எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி தான், காஞ்ச மிளகா அதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு. அண்ட் டிஷ்யூ பேப்பர் ஸ்டாண்ட் எப்பவுமே அங்கே தான் இருக்கும், அது எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. அப்புறம் இந்த ஸ்டாண்டு வந்து இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஆயில் கண்டெய்னர்ஸும் வாட்டர் பாட்டிலும் வச்சுருக்கேன் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது. அப்புறம் இது எப்பவும் போல் நம்மளோட டீ தூளும் சுகர் வைக்கிற கண்டெய்னர்ஸும். அப்படியே மாற்றா, டீ தூள் சுகரா? இது டீ தூள், இது சுகர். ஆமாம், சுகர் டீ தூள் போட்டிருந்தா தான் தெரியும் பாருங்கள். இவங்கெல்லாம் சமைச்சா அப்படியே வருஷம் வருஷம் இல்லை, ஜென்ம ஜென்மமாக சொல்லி காட்டுவாங்க. தெரியாது, அதெல்லாம் செய்கிற ஒரு சொல்லிட்டே இருக்கு.
அப்புறம் இங்க வந்து ஸ்பூன் ரெஸ்ட் வச்சிருக்கேன். அப்புறம் இது உள்ள வந்து நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற அதாவது நமக்கு ஸ்பாட்சுலா மட்டும் இல்ல லெமன் ஜூஸ் போடுறது அப்புறம் ஸ்பாட்சுலா டாங் அப்புறம் கிரேட்டர் இது மாதிரி நம்ம எப்பவுமே யூஸ் பண்றது எல்லாமே இங்க வச்சிருக்கேன். அப்ப நம்ம டிரா திறந்துட்டே இருக்க வேண்டாம். இப்போ அந்த அஞ்சரை பெட்டி இருக்குல்ல அது வந்து இந்த ஸ்பைஸ் ரேக் உள்ள தான் வைக்க போறோம். இது கொச்சா கொச்சான் இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு இந்த இடத்த வந்து ஆர்கனைஸ் பண்ண போறேன். ஸோ இது பண்ணிட்டோம்னா நம்மளோட வேலை முடிஞ்சிடும். இந்த ரேக் வந்து இப்போ ஸ்பைஸ் ரேக்காக மாற்றிட்டேன் நான். இதில் இன்னொரு நாலு பாட்டில் இதே மாதிரி வரும். காலி அடிச்சு நான் அதை வாஷ் பண்ண வச்சுருக்கேன். ஸோ அது வந்தாலும் இது எடுத்து இந்த சைடு வைக்கிறதுக்கு நமக்கு இடம் இருக்குது. இந்த மசாலா டப்பாவும் இது உள்ளே வச்சாச்சு அஞ்சரை பெட்டியை. ஸோ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதில் எப்பவும் போல் கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ணுற சிஸ்ஸர்ஸ் அதுக்கப்புறமா சாப்பாடு வைக்கிறதுக்கு கிளிப்பு விஸ்க் ஃப்ராத்தர் இது அதெல்லாம் வச்சுருக்கேன் நான் இங்கே. அப்புறம் நமக்கு வந்து அந்த சூடு பிடிக்க அது வந்து சிலிக்கான் மேட்டும் அது உள்ளே வச்சுருக்கேன் நமக்கு வந்து சூடான பாத்திரம் பிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த ரேக்கும் கம்ப்ளீட்டாக இதுவாயிடுச்சு. நம்ம கவுண்டர் டாப் இப்போ இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலி இப்போ கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் வந்திருக்கு. கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம அந்த உட்டு கிரே ஒயிட் இந்த மாதிரி தீம்லேயே இருந்தோம் சட்டிலான கலர்ஸ். இப்போ கொஞ்சம் பிரைட்டான ஒரு பிங்க் வந்திருக்கு. பத்தாவதுக்கு மஷ்ரூம் செட்டு கலர்ஃபுல் காம்போ மாதிரி இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ அவ்வளோதான். கொஞ்சம் பாத்திரம் மட்டும் இருக்குது. அதையும் கழுவி முடிச்சாச்சு அப்படின்னா நம்ம ஷோ இன்னும் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு 30 minutes மேலே இருக்குது. ஸோ பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு குட்டியாக ஒரு ஸ்கின் கேரும் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷோ பார்க்க ரெடி ஆயிடலாம். ஓகே இப்போ வேலையெல்லாம் முடிஞ்சது. என்னோடய ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் ரெடி ஆகிக்கிறேன். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கின் கேர் எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி தான் ரொம்ப பெருசாக இல்லை. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எப்பவுமே நான் வந்து டோனர் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து டோனராக ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா லிப் பாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. யாரோ ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க இன்னமும் நான் வந்து இந்த வில்வா லிப் பாம் யூஸ் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அது யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி இந்த பாக்ஸ் வாங்கி 1 year கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாங்கினதுலேருந்தே ஆக்சுவலி டப்பா வந்து டின்னு ஓகேவா டப்பா நல்லா அடிபட்டுருச்சு. ஆனால் இன்னுமே இருக்குது. ஆல்மோஸ்ட் காலி ஆக போகுது. நான் இப்போ தான் இன்னொரு பாட்டில் ஆர்டர் போட்டேன். டெய்லி யூஸ் பண்ணுவான் டெய்லி பேசிஸ். ஏன்னா ரொம்ப மாய்ஸ்சரைஸ் பண்ணுது அண்ட் லைட்டாக ஒரு பிங்க் டிண்ட் இருக்குமா. டெய்லி நம்மளால் லிப்ஸ்டிக் போட முடியாது இல்லை. ஸோ அந்த டைமில் வந்து இந்த லிப் பாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் ஈஸி நம்மளை கேரி பண்ணுறதுக்கு. மோர் ஓவர் டிண்ட்டு பாப்பாக்கும் இது வந்து சேஃப். ஆக்சுவலி அவங்க வெப்சைட்டில் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்னு போட்டிருந்துச்சு. ஸோ டிண்ட்டு பாப்பாக்கும் ரொம்ப சேஃப் இது. நிஜமாகவே ரொம்ப சூப்பரான லிப் பாம். நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீ யாராவது ட்ரை பண்ணதில்லை வேணும்னா நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக நான் ஆர்டர் பண்ணப்போ என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். ரோஸ் வாட்டர் வில்வாது தான் டோனர் சொன்னல. ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி டோனருக்கு ரோஸ் வாட்டர் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நான் வேற எதுவுமே மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் நான் சொல்கிறேன். நிஜமாவே ஒரு டோனர் யூஸ் பண்ணும்போது முகத்துக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் ஒரு க்ளோ கிடைக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. அண்ட் இன்னொன்று நீங்கள் வெயிலெலாம் போயிட்டு வந்து டேன் ஆகிருக்கு ஸ்கின் ஏதாவது பீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் பியூரான ரோஸ் வாட்டராக செலக்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் இது ஆர்டர் பண்ணும்போது அவங்க வெப்சைட்டில் பார்க்கும்போது மோஸ்ட்லி நிறைய பிராண்ட் ரோஸ் வாட்டர் வந்து கண்ணில் அடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போல். அதை நான் பார்த்தது கிடையாது. பட் இதில் வந்து நம்ம கண்ணிலேயே கூட அடிக்கலாம். ஏன்னா இவங்க டிஸ்டில் மெத்தட் மூலியமாக 50 kg ரோசஸ் வந்து ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணுறாங்களாம் 1 liter ரோஸ் வாட்டர் எடுக்கிறதுக்கு. அவ்வளோ பியூரஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க வெப்சைட்டில். சரி அதனால வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரோஸ் வாட்டர். ரொம்ப பியூராக இருக்குது. அண்ட் ரோஸ் வாட்டர் இப்படி அடிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பேக் போடுறீங்க ஹோம்மேட் ஃபேஸ் பேக்கே இருக்கட்டும் அதுக்கு கூட நீங்கள் வந்து இதை ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இவங்களோட வெப்சைட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு வேலை தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணுங்கள். அண்ட் இது கூட நான் இன்னொரு 2 products ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது என்னென்னு காமிச்சிடுறேன். இந்த வில்வாவோட ராயல் உப்டன் ஃபேஸ் பேக்கும் இந்த ஹேர் ரீக்ரோத் ஆயிலும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இது ரெண்டும் நான் இன்னும் யூஸ் பண்ணல. இது மட்டும் ஒரே ஒரு நாள் நான் அப்ளை பண்ணேன். பட் ஹேர் ரீக்ரோத் ஆயிலுங்கும் போது நிறைய மாதம் யூஸ் பண்ணால் தான் அதோட ரிசல்ட் தெரியும் எனக்கு தெரிஞ்சு. இன்னும் இந்த உப்டன் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணல அதனால என்னால் இப்போதைக்கு ரிவ்யூ சொல்ல முடியல. நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு ஒரு நாள் வந்து உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஹேர் ரீக்ரோத் ஆயில் எத்தனை பேருக்கு இதை ஃபீல் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். இல்லை நான் தான் ஒரு வேளை ஸ்ட்ரெஸ்னால முடி கொட்டுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு என்னமோ கோவிட் வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறமா லைட்டாக ஹேர் ஃபால் இருக்கிற மாதிரி லைட்டாக இல்லை ஹேர் ஃபால் இருக்கிற மாதிரி ஃபீல்.
நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வேக்சினேஷனோட சைட் எஃபெக்ட், ஆனால் அது சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி நான் படித்தேன். ஸோ நீங்கள் யாராவது அதை ஃபேஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு படிக்கும்போது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், ஓகே நமக்கு முடி வளர்ந்துடும் அப்படின்னு. ஏன்னா நிறைய ஹேர் ஃபால் வந்து இப்போ ரீசெண்டாக ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன். நானும் யோசிக்கிறேன், ஓகே அதை கண்டுக்கக்கூடாது, ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, மேபி அதனால் கூட இருக்கலாம் அப்படின்னு. ராம் சிரிக்கிறாங்க, ஏன்னா அவங்க கொஞ்சம் மாசமாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க மைண்ட் வாய்ஸ் வந்து இப்போ என் கஷ்டம். நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன், ஒன்றும் இல்லை மனுஷங்கன்னா ஹேர் ஃபால் இருக்க தான் செய்யும், ஃபீல் பண்ணாத ராம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். இப்போதான் எனக்கு அந்த கஷ்டம் புரியுது. சியர்ஸ். ஓகேவா, கொஞ்சம் இப்போ நல்லா ரிலாக்ஸ். இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு டம்பிள் செட் கட்டினா அப்படிதான் இருக்கும். அது எல்லாம் செட் பண்ணிட்டு ரியாக்ஷன் வீடியோ எடுக்கும்போது உங்களை பார்க்குறேன். ஓகே, இன்னும் ஸ்டார்ட் ஆகல மூவி. இன்னும் ஸ்டார்ட் ஆகல மூவி ஒன்று ஓடிட்டுருக்கு. ஃபிலிம் பை லிங்கு சாமி. ஓகே, ஓட போகிறான். பொறுமையா ஒரு முறை பார்த்தேன், ஓகே அது சுண்டக்காய் தெரிஞ்சதா எடுத்துட்டு போயிட்டு. காஞ்ச சுண்டக்காய், இதுக்கு வேற ஏதாவது நேம் இருக்கா? சுண்ட வத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு கேட்டு பார்த்தாங்க. நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தேன். நீங்க கரெக்ட். என்னோட டர்ன் வரும்போது நான் போயிட்டு கிராப், எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிராப். சரி, கிராப் எடுப்போம். அது நான் சமைச்சோ இருக்கேன். மட் கிராப். மட் கிராப் உங்களது ரைட் ஆன்சர். இருக்கு. அந்த ஃப்ரூட் வந்து என்னன்னு எனக்கு தெரியல, பட் ஒருவேளை அது பீச்சா இருக்குமோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். மைல்டு பிங்க் கலர் வந்து பீச் கலர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒருவேளை அதனால தான் அது பீச். இது இன்னும் கொஞ்சம் பழுக்கணும் போல. பீச் என்ன சொன்னீங்க? பீச். அது உங்க ஃபைனல் ஆன்சரா? ஃபைனல் ஆன்சர். ஜட்ஜஸ் வந்து டக்குன்னு அவங்க முகத்தில் ஒரு டிஸப்பாயின்மெண்ட், அது இல்லை அப்படிங்கிற மாதிரி நல்லா பாருங்க அது பீச்சா அப்படின்னு கேட்டாங்க. நான் பார்த்துட்டாமா பீச் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இது பீச் கிடையாது, சாரி. தேவையில்லாம ஸோ இப்போ செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஐடென்டிஃபிகேஷன் வந்து கண்டுபிடிக்காச்சு. இன்க்ரீடியன்ட் ஐடென்டிஃபிகேஷன் வந்து கண்டுபிடிக்கும். இது பயங்கர டென்ஷனில் இருந்தேன். அப்பா கொஞ்சம் மாதிரி ரிலாக்ஸ் ஆகுது. இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிற சேலஞ்ச். ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா அதில் ஒரு பாதி பொருள் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ரொம்ப பழக்கப்பட்ட பொருள் தான். ஆனால் அந்த ப்ரெஷரில் நிற்கும் போது வந்து நமக்கு சரியானது கூட ஒருவேளை தப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரும் நமக்கு நாமே. அண்ட் அங்கே ஷெஃப் எல்லாம் கேட்கும்போது, ஓகே ஒருவேளை இருக்காதோ, இப்படியாவது எக்ஸாக்டான பேர் சொல்லணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ ஒருவேளை நம்ம பழக்கப்பட்ட பேர் வேறையா இருக்கும், அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற பேர் வேறையா இருக்கலாம், இப்படின்லாம் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் அந்த இடத்துல, அந்த ப்ரெஷரில். ஸோ அதனால தான் வந்து இப்படி பொறுமையாக யோசிச்சு யோசிச்சு அப்படி சொல்லிட்டு இருந்தோம். எனக்கு வந்து பயங்கர கில்ட்டி ஆயிடுச்சு இந்த ரவுண்டில். நான் சொன்ன மாதிரி அது நான் ஆல்பகடை, அதான் ஏப்ரிகாட் வந்து ஆல்பகட பழம் அப்படின்னு நான் சின்ன வயசில், ஏப்ரிகாட்னா எனக்கு என்ன தெரியாது, ஆல்பகட பழம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது சின்ன வயசில் வந்து காஞ்சது வந்து வாய்க்கசப்பு போகிறதுக்காக ஜுரம் வரும்போது கொடுத்துருக்காங்க அப்பாலாம். ஆக்சுவலி சென்னையில் வந்து காஞ்சது தான் இருக்குது, எங்கேயுமே நான் வந்து இந்த ஃப்ரெஷ்ஷான பழம் பார்த்தது கிடையாது. மேபி இங்கே அவ்வளோ ஈஸியாக கிடைக்காத, சத்தியமாக எங்கேயுமே இப்போ வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. ஆனால் காஞ்சது எல்லா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கடையில் அப்படிலாம் வச்சது நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதுதான் இது அப்படின்னு நான் நினைக்கல. எனக்கு தூரத்துலேருந்து ஃபஸ்ட்டு நான் போய் அங்கே நின்று பார்த்தது அது ஃபிக்குன்னு நினச்சேன். ஆனால் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அது ஃபிக் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை இந்த பீச் கலர் ட்ரெஸ் அப்படின்லாம் கேர்ள்ஸ் சொல்லுவோம் இல்லை, அப்போ அதனால பீச், ஏன்னா ப்ளம் கிடையாது, அப்போ ஒருவேளை பீச்சாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன். நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா அங்கே ஃப்ளாக் சீட்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஒரு டவுட்டில் தான் நான் எடுக்கல. சரி அடுத்த ரவுண்ட் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாக் சீட், அப்புறம் அந்த ஒரு டபுள் பீன்ஸ் இதெல்லாம் இருந்தது.
ஸோ அதெல்லாம் எடுக்கலை. பட் ஓகே, எப்படி இருந்தாலும் நம்ம ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சதே அந்த டென்ஷன் நம்ம மறந்துடும். ஆமாம். அப்புறம் என்னென்னா, எப்படி இருந்தாலும் ஒரு காம்படிஷன் வரும்போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ஸோ அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஆனால் பயங்கர பயம், என்ன என் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படியே பேரஞ்ச மாதிரி தான் இருப்பேன், அவ்வளோ டென்ஷனாக இருக்கும். நானும் இல்லை, எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு இதுவும் கடக்கும் போது ஒரு பெரிய இதுவை சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அப்படி தான் ப்ரெஷர் டெஸ்ட்குள்ளே போனேன் நான். ஃபோர் மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் எடுத்து முடிச்சிட்டேன் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு. பட் எனக்கு வெளியில் வரதுக்கு ஒரு பயம், அங்கே நான் எங்கேயாவது மிஸ் பண்ணியிருப்பேனோ அப்படின்னு நினச்சி நான் இந்த இடத்துல இருந்தே திரும்ப ஒரு மணி கலெக்ட் பண்ணிட்டே இருந்து பார்க்கும்போது மந்திரம் போட்டு தெரியல. ஸோ அப்படி பார்த்தாலே எனக்கு டைம் இப்போவே வந்து கம்மியாக தான் இருக்குங்கிறது நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ கடகடன்னு எனக்கு மைதா எடுத்து கொட்டிட்டு, பேக்கிங் சோடாலாம் போட்டுட்டு, என்னோட ஈஸ்டும் எடுத்து கொட்டிட்டு நான் நல்லா பிசைய ஆரம்பிச்சிட்டேன். சரி, எல்லாமே சேர்த்து வச்சு டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டா பிரெட் மேலே என்னோட சிக்கன் ஆப்ரிகாட் ஸ்டஃபிங் வச்சுட்டு, பிக்கிள் வெஜிடபிள்ஸ் பண்ணியிருக்கேன் அதையும் வச்சுட்டேன். 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, stop. Cinderella wise, I'm not happy at all. எனக்காக வந்து ப்ரே பண்ணிட்டு மெசேஜ் அனுப்பிட்டு, அக்கா நீங்க எப்படியாவது பால்கனி போயிடுவீங்கல்ல, செலக்ட் ஆயிடுவீங்க. ஒரு 1.5 hours முன்னாடியே மலேசியாவில் ஃபஸ்ட்டு டெலிகாஸ்ட் ஆகிடும் போல, அப்போவே வந்து எனக்கு மெசேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு, அக்கா நீங்கள் அழுதது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாரோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. நான் வந்து இப்போ நிஜமாக அதை ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். நான் இப்போ வந்து நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறது அதுதான், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் ஒரு 5-10, நான் எப்பவுமே அதுதான் சொல்லுவேன், அந்த 5-10 நெகட்டிவ் கமெண்ட்ஸை கண்டுக்கவே கூடாது. அதாவது அதை வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது, கண்டுக்கக்கூடாது, இந்த சென்ஸ் ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், அவ்வளோ அன்பு. எங்கேருந்தாலும் ஒரு பிரதர்லாம் ஆந்திராவிலேருந்து நேற்றுக்கு நைட்டு 11:30 ஒரு முறை மெசேஜ், 12:30 ஒரு முறை மெசேஜ், என்னன்னா தூக்கமே வரல, நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அந்த பிரதரோட பேர் நான் சொல்கிறேன். அந்த பிரதரோட நேம் வந்து ராகவேந்திரா. அதே மாதிரி குண்டு வண்ணு வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு, அவங்க ரெண்டு பேர் அண்ணன் தம்பிங்க. அவங்க ரெண்டு பேர் வந்து அந்த சேனல் ரன் பண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப ஜாலியாக பண்ணுவாங்க, லைவ் எல்லாம் அடிக்கடி பண்ணுவாங்க. டெய்லி நைட் வந்து நிறைய லைக் நிறைய விஷயங்கள் பற்றி பேசுவாங்க. இந்த மாஸ்டர் ஷெஃப் அப்போ லைவ்லேயே வந்து கமெண்ட்ஸ் சொல்கிறது அப்படிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நேற்றுக்கு அவங்க ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் அழுதுட்டாங்க எனக்கு தெரிஞ்சு, நான் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டில் செலக்ட் ஆகலன்னு. ஸோ இவ்வளோ லவ் வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். நான் எங்கள் அப்பா அம்மா இவங்க எல்லாருமே சொல்கிறது அதான், இவங்க அப்பா அம்மா எல்லாருமே இப்போ என்கிட்ட சொல்கிறது இதுதான், நீ வந்து உன்னோட பெஸ்ட்டு கொடு, நீ வந்து இவ்வளோ பேரை சம்பாதிச்சிருக்க அது போதும், இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சுனிதா, எனக்கு தெரிஞ்ச நீங்கள் தான் லாஸ்ட்டாக ஏப்ரன் வாங்கிட்டு உள்ளே வந்தீங்க போல இருக்கு, ஆமாம் ரைட், கரெக்ட். அதுக்கப்புறம் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே இந்த ஏணி ஏறி அப்படியே போகிறதுனால ஒருவேளை ஓவர் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் அதிகமாயிடுச்சோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. எனக்கு சீரியஸா ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆயிடுச்சா உங்களுக்கு? கண்டிப்பா இல்லை சார், நான் எப்பவுமே லைக் இந்த காம்படிஷன் வந்ததுலேருந்தே நான் யோசிக்கிற ஒரே விஷயம், எப்பவுமே ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடக்கூடாது. ஸோ ஒரு சேவரி ரெசிபி கொடுக்கலாம், யூஸ்வலா ஸ்வீட் கொடுக்காம அப்படின்னு யோசிச்சேன் சார். மற்றபடி கண்டிப்பா ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகல. அக்ரீட் சுனிதா. 16 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஒரு இந்த ஷெஃப் ஆகணும் அப்படின்னு ஒரு கனவு உங்களுக்கு இருந்திருக்கு இல்லையா? ரொம்ப லேசாக எடுத்துட்டீங்களோ.
சுனிதா உள்ள போறீங்க சசிமா வந்து வீட்டுக்கு போறீங்க சோ நீ நல்லா பண்ணி கொடுக்கணும் சர்வீஸ் மாதிரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் உன் கையை கடிக்கிற மாதிரி செய்ய வேண்டாம் பட் டூ இட் அப்படின்னு சொல்லி அவங்க தான் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க பட் நவ் ஹி இஸ் நோ மோர் நான் இங்கே இருக்கேன்னா அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க கூடவே இருப்பாங்க எட்டி எட்டியாவது பார்த்துட்டு இருப்பாங்க நீங்கள் உள்ள விடாட்டாலும் சசி ஆண்டிய நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஆண்டி வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டான ஒருத்தவங்க ஆக்சுவலி என்னோடய ரூம்மேட்டாக இருந்தாங்க எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான் இருந்தாங்க அவங்க நான் ஆக்சுவலி அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன் நிறைய கற்றுக்கலாம் ஆண்டிக்கிட்ட இருந்து அவ்வளோ பாசிட்டிவான ஒருத்தவங்க இந்த வயசில் அவ்வளோ ஏதாவது பண்ணணும் பண்ணிகிட்டே இருப்பாங்க சீரியஸாக சொல்கிறேன் நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா நானும் அவங்களும் நின்று ஆன்டி போனாங்க அப்படின்னு நினைக்கும்போது அது இப்போ கூட என்னால் ஏற்றுக்க முடியல ஆன்டி ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒருத்தங்க ஆனால் யாருக்காக இருந்தாலும் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப பெருசு ஸோ யாருக்காக இருந்தாலும் அந்த ஒரு எமோஷ்னலி கஷ்டம் இருக்கும் ஸோ அப்படி தான் ஆன்டியும் இருந்தாங்க எங்களுக்கு அது தெரியும் நல்லாவே அங்கே நீங்கள் என்ன சொல்கிறது அங்கே எல்லாருமே ரொம்பவே கனெக்ட் ஆகிட்டோம் எல்லாருமே எமோஷ்னலி ஒரு என்ன சொல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் ஆகிடுச்சு எங்கள் எல்லாத்துக்குள்ளவே ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒருத்தர் எல்லாம் ஆப்வியஸ்லி காம்படிஷன் இருக்கும்போது ஒவ்வொரு வாரமும் ஒருத்தர் போயிட்டே தான் இருக்கணும் ஆனாலும் வந்து அது ஏதோ அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் மாதிரி தான் இப்போ வரைக்கும் எங்களுக்கு இருக்குது எனக்கு என்னன்னு தெரியல இந்த வாரம் சரி எனக்கு அங்கே நடந்துருச்சு நான் இவ்வளோ திரும்பவும் அழுவேன்னு எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஃபுட்டை கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் இப்போ என்ன சொல்கிறது அட்லீஸ்ட் ஓகே செலக்ட் ஆகும் இல்லை நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஷெஃப்கிட்ட இருந்து கேட்குறது அது ரொம்ப பெரிய விஷயம் நல்லாவே இல்லை அப்படின்னு கேட்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா நம்ம வீட்லேயும் அப்படி தானே ஆசாசியாக சமைச்சு கொடுக்கும்போது வீட்டில் யாராவது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அதுதான் அங்கே நடந்துச்சு நிறைய பேர் எல்லாருமே வந்து ரொம்ப அன்பாக எனக்கு யாருமே என்னை வந்து எதுவுமே திட்டலை நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை நீங்கள் யாரும் சொல்லலை இது வரைக்குமே எனக்கு அந்த கமெண்ட்ஸாக இருக்கட்டும் மெசேஜாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பரவாயில்லக்கா நீங்கள் அழாதீங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிதான் சொல்லி அமைச்சிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் லவ் கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ இங்கேயும் அழுதுடா யாருக்குமே அது ஸ்க்ரீனில் அழுகும் போதே கஷ்டமாக இருந்துச்சு இங்கேயும் தேம்பி தேம்பி அழுது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஒன்றும் இல்லைன்னா ஹாப்பியாக இருக்கேன் ஓகேவா இந்த வீடியோவை ஹாப்பியாக முடிக்கிறோம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த ஷோ சப்போர்ட் பண்ணுங்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் சீரியஸ்லி ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது அந்த ஷோவில் நான் இருக்கேங்கிறதுக்காக சொல்லலை ப்ரெஷர் பயங்கர ப்ரெஷர் அவ்வளோ டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க நம்ம அங்கே உள்ளே போகும்போது எனக்குமே தெரியாது நானுமே மாஸ்டர் ஷெஃப்னா ஒரு பெரிய ஷோ அப்படின்னு பார்த்துருக்கேன் மற்ற இதுவுலலாம் உள்ளே போகும்போது தான் அதுக்காக எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்லாம் தெரிஞ்சது ஸோ முடிஞ்சளவு உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் உங்களை இன்னொரு வீடியோ கால் பண்ணிட்டு இருக்காங்க ஆமாம் அப்பா மூணு முறை கால் பண்ணிட்டாரு பேசணும் அப்பா கிட்ட அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் எல்லாரும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஆப்வியஸ்லி எல்லாருக்கிட்டையும் பேசணும் உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம் அது வரைக்கும் பாய்